அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்தியன் பாலிட்டிக் கிளாஸஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த கிளாஸில் இல்லாமல் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்டு எஸ்டி நம்ம கான்ஸ்டியூஷன் பாடிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்டு எஸ்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பு அப்படிங்கிறத நாம் இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் கான்ஸ்டியூஷன் அமைப்புனா என்ன ஒரு ஆர்டிக்கல் வந்து கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சட்டம் ஒரு சட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் ஒரு பார்ட்டாக இருந்தது ஒரு ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இப்போ எஸ்டி பற்றி இந்த நேஷனல் கமிஷன் பற்றி ஒரு ஆர்டிகல் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கல் அது கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இன்கேஸ் பார்லிமெண்ட்டால் ஒரு சட்டம் ஈட்டப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க அந்த அமைப்பு வந்து எல்லா செயல்களையும் வந்து செய்யுது ஆனால் அந்த அமைப்பு ஆனது கான்ஸ்டியூஷனுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்குது அதே போல் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுவரி பாடி ஸோ ஒரு சட்டம் மூலமாக ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க ஆனால் அந்த அமைப்பை பற்றி தனியாக ஒரு ஆர்ட்டிகல் இருக்காது கான்ஸ்டியூஷனில் ஆனால் இந்த எஸ்சி பதி இந்த எஸ்சி எஸ்டி இந்த அமைப்பை பற்றி கான்ஸ்டியூஷனில் தனியாக ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஸோ அது எப்படி உருவாக்குனாங்க இந்த கமிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு ஸோ அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பு கான்ஸ்டியூஷன் அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரிஜினலாக வந்து ஒரிஜினலி ஒரிஜினல் இந்த அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமிஷனர் இருப்பார் இந்த எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கமிஷனர் இருப்பார் ஸோ கமிஷனர் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இவர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாருன்னா பிரெசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டைமில் ஒரு கமிஷன் மட்டும்தான் இருப்பார் எஸ்சிஎஸ்டிக்கு ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இந்த எஸ்சிஎஸ்டி பற்றி எதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ரிப்போர்ட் எதாவது சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமிஷன் மட்டும்தான் வந்து செயல்படுவார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வந்து முன்னாடி வந்து வெறும் வந்து அது ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருந்தது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நேஷனலை பண்ணுறாங்க தேசிய மயமாக்குறாங்க எந்த இந்த அமைப்பு எஸ் எஸ்டி அமைப்பு அப்படிங்கிறத நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ் எஸ்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்குறாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அறுபத்தி ஐந்தாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அறுபத்தைந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அறுபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தின் வாயிலாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஒரு மல்டி மெம்பர் பாடியாக மாற்றுறாங்க முன்னாடி வந்து ஒரே ஒரு கமிஷன் மட்டும்தான் இருப்பார் ஸோ இதை வந்து நிறைய மக்கள் கொண்ட நிறைய உறுப்பினர்கள் கொண்ட மல்டி மெம்பர் மல்டி மெம்பர் நிறைய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பை வந்து மாற்றுறாங்க இந்த டைமில் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அமைப்பாக மட்டும்தான் இருந்தது இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டுத்துமே வந்து அப்சர்வ் பண்ணும் மானிட்டர் பண்ணும் ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் எயிட்டி நைன்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எண்பத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க என்ன செப்பரேட் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி எஸ்சிக்கு தனியாக எஸ்டிக்கு தனியாக தனித்தனியாக ஒரு கமிஷனை உருவாக்குங்க ஸோ எஸ்சி எஸ்டி வந்து ஒன்று கிடையாது ட்ரைபல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது அவங்களும் நம்ம தனியாக வந்து அவங்களுக்குன்னு ஃபோக்கஸ் கொடுக்கணும் ஸோ ரெண்டுத்தனி நம்ம தனியாக ஒன்றா வைக்கும்பொழுது ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அதிகப்படியான அந்த ஃபோக்கஸ் வந்து விழ மாட்டேங்குது ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்குங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி மூணில் எயிட்டி நைன்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த செப்பரேட்டாக வந்து பிரிக்கிறாங்க எதுக்காக கான்ஸ்டியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏன் கொண்டு வராங்க ஒவ்வொரு விஷயத்தில் சேஞ்சஸ் பண்ணும்பொழுதும் ஒரு சட்டத்தை ஏற்றி தான் வந்து பண்ண முடியும் ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடிஸில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு சட்டம் ஏற்றி தான் வந்து அது கொண்டு வர முடியும் ஒரு சாதாரண அமைப்பாக இருந்தால் அதுக்கு வந்து தனியாக வந்து நம்மளை சட்டங்களை ஏற்றி நம்ம வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியில் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு சட்டத்தின் கொண்டு வரதன் மூலமாக பார்லிமெண்ட் இருக்குல்ல ரெண்டு சபைகளையும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் நம்ம எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை கொண்டு வரதாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக் சபாவிலையும் ராஜசபாவிலேயும் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெண்டுத்துலையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் தான் வந்து எந்த சேஞ்சஸை கொண்டு வரனாலும் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ரெண்டாக வந்து பிரியுது இதை வந்து எப்போ வந்து கேமெண்ட்டு ஃபோர்ஸ் கேமெண்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் தான் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி கமிஷன் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா அதுக்காக தனி ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் ட்ரைபல் எஸ்டிக்காக ஒரு ஆர்டிக்கல் எதுன்னு பார்க்கும்போது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் ஏ இந்த ரெண்டு தான் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் யாருக்காக ஷெடூல் கேஸ்ட்டுக்காக ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் ஏ இது யாருக்காக ஷெட்யூல்ட் ட்ரைவுக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும்தான் வந்து இந்த ஏரியா மட்டும்தான் இந்த ரெண்டு கமிஷனுக்கும் வந்து இடையில் இருக்கிற அந்த வேறுபாடுகள் இந்த இந்த ஆர்ட்டிகல் மட்டும்தான் இந்த ரெண்டு கமிஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது மற்றது எல்லாமே ரெண்டு கமிஷனுக்கும் சேம் தான் காம்போசிஷன் ஆகட்டும் டெனியூர் ஆகட்டும் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் ரிப்போர்ட் பவர் இது எல்லாமே ரெண்டு கமிஷனுக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் ட்ரைபுக்கும் வந்து ரெண்டு உயருக்கும் ஒரே மாதிரியான அந்த சிஸ்டம் தான் அப்படிங்கிறதுனால நாம் ரெண்டுத்தையும் வந்து சேர்ந்த மாதிரி பார்ப்போம் அதே போல் நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி பேக்வேர்டு கிளாஸ் பேக்வேர்டு கிளாஸுக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தான் அவங்களுக்கும் வந்து இதே மாதிரியான அதே செட்டப் தான் இவங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டே இந்த காம்படிஷன் என்னன்றதை பார்த்துருவோம் ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் பிசி இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மண்டல் கேஸ் மண்டல் கேஸ் ஜட்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த மண்டல் கேஸ்லாம் என்னங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம் இந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு கேஸாக நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ மண்டல் கேஸ் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பேக்வர்ட் கிளாஸுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் ஸோ அவங்களுக்காக நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷனை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க ஸோ ஒன் நாட் டூ நூற்றி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை வந்து கான்ஸ்டியூஷன் பாடியாக வந்து உருவாக்குறாங்க இந்த அமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த மண்டல் கேஸ் அஜென்மெண்ட் மூலமாக வந்து உருவாக்கியிருப்பாங்க ஆனால் அதை கான்ஸ்டியூஷன் அமைப்பாக கான்ஸ்டியூஷன் பாடியாக வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நூற்றி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக உருவாக்கி அதை கான்ஸ்டியூஷன் பாடியாக அமை மாற்றுறாங்க ஆர்டிக்கல் த்ரீ தேர்ட்டி எயிட் பியை உருவாக்குறாங்க அந்த ஆர்டிக்கல உருவாக்கி அதை கான்ஸ்டியூஷனில் ப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ மூணு அமைப்புக்கும் தகுந்த மாதிரி காம்போசிஷன் என்ன ட்ரெனியூரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது ஒரு காம்போசிஷன் மூணுத்துக்கும் சேர்ந்த மாதிரியான காம்போசிஷன் என்ன பார்க்கும்போது ஒரு சேர்மன் இருப்பார் மூணு மெம்பர்ஸ் இருப்பாங்க இவங்க நாலு பேர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி இந்த மூணு அமைப்புக்கும் ஒரே காம்போசிஷன் தான் ஒரு சேர்மன் இருப்பார் மூணு மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த நாலு பேர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் இவங்களுடைய டெனியூர் இவங்களுடைய டெனியூர் இவங்களுடைய பதவிக்காலம் இதை வந்து பிரசிடெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவார் அவருடைய விருப்பத்தின் பேரில் ஸோ அவருடைய ரூல்ஸ் என்ன பண்ணிட்டு பார்க்கும்பொழுது ரூல்ஸ் பை பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு வருஷம் தான் இவனுடைய பதவிக்காலம் இந்த அமைப்புடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து மூணு வருஷம் இந்த அமைப்புடைய பதவிக்காலம் இதில் ஒரு மெம்பர்ஸுடைய அப்போ காலம் அப்படிங்கிறது மூணு வருஷம் நாட் எலிஜிபிள் ஃபார் மோர் தென் டூ இயர்ஸ் ஒருத்தர் வந்து ரெண்டு முறைக்கு மேலே அவரால் வந்து பதவியில் இருக்க முடியாது இப்போ நான் அந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு வருஷம் அந்த பதவியில் இருக்கேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் திரும்ப வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் அப்படின்னா மூணு வருஷம் இருக்கலாம் அதன் பிறகு நான் என்னால் இருக்க முடியாது டோட்டலாக வந்து ஒரு ஆறு வருஷம் மேக்ஸிமம் ஒரு ஆறு வருஷம் ஒருத்தர் அந்த பதவியில் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த அமைப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டிகேட் மானிட்டர் ஸோ இந்தியாவில் எஸ்சி பீப்பிள் எஸ்டி பீப்பிள் பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு ஏதாவது வந்து அநீதிகள் ஏற்கப்படுதா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மானிட்டர் பண்ணுறது அவங்களுக்கு ஏதாவது நிகழ்த்தப்படுதா அப்படிங்கிறத மானிட்டர் கண்காணிக்கிறது இன்கேஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வேலைகள் அதே போல் பார்ட்டிசிபேட் அண்டு அட்வைஸ் ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது இவங்களுக்காக இந்த கமிஷன் இந்த அமைப்புகளுக்காக இந்த மக்களுக்காக ஏதாவது வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏதாவது வந்து அரசு கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது அந்த அந்த அமைப்புகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தில் போய் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து சில அறிவுரைகளை வழங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இவனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதன பிறகு இவனுடைய ரிப்போர்ட் ரிப்போர்ட் எதுக்காக இந்த அமைப்பு உருவாக்குறாங்க இந்த பீப்புள்ஸுடைய நலனை விசாரிச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய அந்த பீப்புள்ஸை வந்து மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் ஆன்வல் ரிப்போர்ட் ஆன்வல் ரிப்போர்ட் டு ப்ரெசிடென்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது மக்கள் வந்து பிற சாதியினரால் பிற மக்களால் எப்படி வந்து இவங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த ஆன்வல் ரிப்போர்ட் அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரசிடென்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணணும் அதே போல் நெசசரி தேவைன்னாலும் ஒவ்வொரு வருஷமும் சப்மிட் பண்ணணும் இப்போ இடையில வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணினாலும் இவங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரசிடென்ட் வந்து இந்த அறிக்கையை இந்த ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவார் இன்கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் தலையிடணும் அவர் நினைச்சார் அப்படின்னா அதை வந்து கவர்னருக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார் ஸோ கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேயர் அசம்பிளியில் வந்து சட்டசபையில் மாநில சட்டசபையில் அவர் வந்து சப்மிட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம் அதன் பிறகு இந்த அமைப்புகளுடைய பவர் இவளுடைய பவர் இவளுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிவில் கோர்ட் ஒரு சிவில் கோர்ட்டுடைய பவர் வந்து இவங்க பெற்றிருப்பாங்க இந்த அமைப்பு வந்து ஆஸ் சிவில் கோர்ட் பவர் ஒரு சிவில் கோர்ட்டுடைய பவர்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு பவர் வந்து இந்த கமிஷன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன மாதிரியான பவர் சம்மன் சம்மன் அண்டு என்ஃபோர்சிங் எனி பர்சன் எந்த நபராக இருந்தாலும் இந்தியாவில் எந்த நபராக இருந்தாலும் அவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் அவங்கள வந்து அழைச்சி அவங்கள வந்து விசாரணைப்படுத்தலாம் அந்த பவர் வந்து இவங்களுக்கு இருக்கு அதே போல் எவிடன்ஸ் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது கவர்மெண்ட்டில் எந்த அக்கௌண்ட்ஸு டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து உங்களால் கலெக்ட் பண்ணி அதை வந்து விசாரணைக்கு உட்படுத்த முடியும் விசாரிக்க முடியும் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பவர்லாம் வந்து இந்த கமிஷன் இருக்க பவர் அப்படின்னு பார்க்குறோம் இந்த கிளாஸில் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்டு பிசி இந்த அமைப்புகள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது இந்த அமைப்புகளுடைய காம்போசிஷன் என்ன டென்யூரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிப்போர்ட் என்ன அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம் அடுத்த கிளாஸை சந்திப்போம் நன்றி